14/10/2020 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் சங்கம யுகத்தில் மாத்திரமே ஆத்மா உணர்வுடன் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறாக சிரமப்பட தேவையில்லை. கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோரின் பெயர்களை விட ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் மிகவும் பிரபல்யமாக இருப்பது ஏன்? பதில்: ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்னர் வேறு எவரையுமே யோக சக்தியின் மூலம் பிறப்பு எடுக்காததால் ஆகும். கிருஷ்ணனுடைய பெற்றோரும் யோக சக்தியின் மூலம் பிறக்கவில்லை. ராதை மற்றும் கிருஷ்ணரின் ஆத்மாக்களை முழுமையான கர்மத்தினை அடைவதுடன் முழுமையான சத்கதியும் பெறுகின்றார்கள். பாவாத்மாக்கள் எவரும் இல்லாத பொழுது வைகுந்தம் என்று அழைக்கப்படுகின்ற தூய புதிய அழகான உலகில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பிடிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவே சங்கமயுகத்தில் அதிக அளவு முயற்சி செய்கின்றார். இதனாலேயே அவரது பெயர் போற்றப்படுகின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு 5-6 வருடங்களுக்கும் ஒரு முறை அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். மக்கள் கூவி அழைக்கின்றார்கள், வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள், இது தூய்மையற்ற உலகம் என்பதையே இது நிரூபிக்கின்றது. புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. ஒரு புதிய கட்டடம் அழகானது, பழைய கட்டடம் வெடித்தது, அழிந்து விடுகின்றது, அது மழைக்கு இடிந்து வீழ்ந்து விடுகின்றது. தந்தை இப்பொழுது உலகை புதியதாக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் 5-6 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் உங்களுக்கு கற்பிப்பார். எந்த சாதுக்களோ புனிதர்களோ தம்மை பின்பற்றுவர்களுக்கு இவ்வாறு கற்பிப்பதில்லை, ஏனெனில் அவர்கள் துறவர பாதையை சேர்ந்தவர்கள். ஆதலால் அவர்கள் இது பற்றியோ அல்லது நாடகம் பற்றியோ எதையுமே சன்னியாசிகளுக்கும் சாதுகளுக்கும் தெரியாது அப்படிங்கிறார் பாபா. இது சொல்லிக் கொடுக்குறது யார்? சிவன் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித்தரார். இந்த நாடகத்தை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரு நாடகம். 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகம் வந்து மாறும். சிவன் வருவார், வந்து ஞானத்தை கொடுப்பார். இதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தந்தையை தவிர வேறு எவராலும் உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ரகசியங்களை உங்களுக்கு கூற முடியாது. தந்தையினை யார்? சிவபாபா. ஆத்மா உணர்வுடைய ஆகுவதையே குழந்தைகளாகிய நீங்கள் சிரமமாக கருதுகின்றீர்கள், ஏனெனில் நீங்கள் அரைக்கல்பமாக ஆத்மா உணர்வில் இருக்கவில்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்களை பரமாத்மா என எண்ணாதீர்கள். இல்லை, உங்களை ஆத்மாக்களாக கருதி பரமாத்மாவான பரமதந்தை சிவனை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மை அற்றர்களிலிருந்து தூய்மையாகின்ற நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். இப்போ எல்லா ஆத்மாவும் எப்படி இருக்குது? தூய்மையற்ற நிலையில் இருக்குது. பாவம் செஞ்சு செஞ்சு தூய்மையற்ற நிலையில் இருக்குது. இப்போ நம்ம தூய்மையாகணும்னா நான் ஆத்மா புருவ மத்தியில் ஜோதியாக இருக்கேன், இறைவன் ஜோதியாக இருக்கார், சிவனை நினைக்கணும். இறைவனை நினைக்க தான் நமக்கு ஆத்மா தூய்மை அடையும். இதை முக்கியமான விஷயம் அப்படிங்கிறார். இதில் பௌதிகமானவை எதுவும் இல்லை. நம்ம பௌதிகமானதுனால் எதுவும் கடவுளுக்காக செய்ய தேவையில்லை. நினைச்சாலே போதும். பாட்டு பாட வேண்டாம், மந்திரம் போட வேண்டாம், போய் அபிஷேகம் பண்ண வேண்டாம். நான் ஆத்மா இறைவன் ஜோதியாக இருக்கார் நினைச்சாலே நம்ம பாவம் அழியும். பாதயாத்திரெல்லாம் போக வேண்டாம், நெருப்பில் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறார். உங்களுடைய செவிகளையோ மூக்கையோ நீங்கள் மூட வேண்டியதில்லை. உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். நீங்கள் அரைக்கல்பமாக சரீர உணர்வு பழக்கத்தை விருத்தி செய்தியுள்ளீர்கள். நீங்கள் முதலில் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுகின்ற பொழுதே உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். பக்தி மார்க்கத்திலே மக்கள் பாபா பாபா என கூவி அழைக்கிறார்கள். சத்தியுகத்தில் பௌதிகமான ஒரு தந்தையை மாத்திரமே நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கே எவரும் அப்பால் உள்ள தந்தை நினைவு செய்ய மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பௌதிக தந்தை ஆன்மீக தந்தை என இரு தந்தையரை கொண்டிருக்கிறீர்கள். சகலரும் துன்ப நேரத்திலேயே அப்பால் உள்ள தந்தையை நினைவு செய்கின்றார்கள்.
சத்தியுகத்தில் எந்த விதமான பக்தியும் இல்லை. சொர்க்கத்தில் வந்து நம்ம பக்தியை செலுத்த மாட்டோம், ஏன்னா அங்கே துக்கமும் இருக்காது கஷ்டமும் இருக்காது. அப்போ கடவுளை நினைக்க மாட்டோம், இப்போ நினைக்கிறது தான். அங்கே நீங்கள் ஞானத்தின் வெகுமதி, இப்போ இந்த முரளியை படிக்கிறோம் இல்லையா, இதுதான் ஞானம். இது இதனுடைய இது படிக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே நமக்கு பலன், அவ்வளோதான். ஞானத்தின் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள், நீங்கள் இந்த ஞானத்தை அங்கே கொண்டிருக்கின்றீர்கள் என்று இல்லை. நேரத்தில் நீங்கள் கற்கின்ற ஞானத்தின் வெகுமதியை அங்கே பெறுகிறீர்கள். தந்தை ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். அரை கல்பத்திற்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகின்ற சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை கொண்டிருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்களுடைய லவ்லிய தந்தையிடமிருந்து தற்காலிகமான ஆஸ்தியை பெறுகிறீர்கள். அவுளிய தந்தனை யார், சோபாவா? லவ்லிய தந்தனை அந்த உடம்பு, உங்கள் அப்பா நமக்கு இந்த உடம்பு கொடுத்தாரோ அவர் லவ்லிக தந்தை. அவுளிய தந்தைனா சிவத்தந்தை. சிவத்தந்தை தான் எல்லாருக்கும் தந்தை. அவருக்கு நம்ம 2500 வருஷம் நமக்கு சந்தோஷங்கிற ஆஸ்தியை கொடுக்குறாரு பாபா, இந்த ஞானத்தை கொடுத்து. மனிதர்களால் இதை விளங்கப்படுத்த முடியாது, இது புதிய விஷயமாகும். தந்தை 5000 வருடங்களுக்கு ஒரு முறை சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். கலியுக இறுதியினதும் சத்தியுகம் ஆரம்பினதும் சங்கமத்திலேயே தந்தை மீண்டும் ஒரு முறை புதிய உலகை ஸ்தாபிக்கும் வருகின்றார். புதிய உலகில் அது லட்சுமி நாராயணின் ராஜ்யமாக இருந்தது. பின்னர் திரேதாயுகத்தில் ராமரின் ராஜ்யம் இருந்தது. உருவாக்கப்பட்டுள்ள தேவர்களின் அனைத்து படங்களும் பக்தி மார்க்க சம்பிரதாயங்களாகும். தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வீட்டையும் புதிய உலகையும் நினைவு செய்யுங்கள். ஞானப்பாதையை புரிந்துணர்வுக்கான பாதையாகும். இந்த பாதையின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு விவேகமானவர்கள், அது அறிவாளிகள் ஆகின்றீர்கள். அங்கே எந்தவிதமான துன்பமும் இல்லை. சத்தியுகத்தில் உள்ள எவருமே தமக்கு அமைதி வேண்டும் என கூற மாட்டார்கள். இறப்பதை விட இறப்பதே மேல் என்று ஒரு கூற்று உள்ளது. நீங்கள் கடவுளிடம் எதையுமே வேண்டாத வகையில் தந்தை உங்களை செல்வந்த தேவர்கள் ஆக்குகின்றார். இங்கே மக்கள் ஆசீர்வாதங்களை வேண்டுகின்றார்கள். பாப்பரசர் வரும்பொழுது மக்கள் ஆசீர்வாதங்களை பெற சொல்கின்றனர். பாப்பரசர் பலருக்கு திருமணச் சடங்குகளையும் நடத்தி வைக்கின்றார். பாபா அந்த விஷயங்களை செய்வதில்லை. கடந்த காலத்தில் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்றவை அனைத்தும் இப்பொழுது மீண்டும் இடம்பெறுகிறது. அதை மீண்டும் இடம்பெறும் நாளுக்கு நாள் பாரதம் மேலும் வீழ்ச்சியடைகின்றது. நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திலும் ஏனையவர்கள் கலியுகத்திலும் உள்ளார்கள். அவர்கள் இங்கு வரும் வரையில் இது சங்கம யுக அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரே குடும்பத்தில் குழந்தைகள் தாங்கள் சங்கம யுகத்தில் இருப்பதாக நம்புகின்றார்கள். ஆனால் அவர்களின் தந்தையோ தான் கலியுகத்தில் இருப்பதாக கூறக்கூடும். அப்பொழுது அதிகளவு சிரமம் உள்ளது. உணவு பானத்தில் அதிகளவு சிக்கல் ஏற்படுகின்றது. சங்கம யுகத்துக்கு சொந்தமான நீங்களே தூய உணவை உண்பவர்கள். தேவர்கள் ஒருபொழுதும் வெங்காயம் போன்றவற்றை உண்பதில்லை. தேவர்கள் விகாரமற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பக்தி மார்க்கத்திலுள்ள அனைவரும் தமோபிரதான ஆகியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சதோபிரதான ஆகுங்கள். ஆத்மாக்கள் முதலில் சதோபிரதானமாக இருந்து இப்பொழுது தமோபிரதான ஆகியுள்ளார்கள் என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் ஆத்மாக்கள் செயல்களின் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என அவர்கள் கருதுகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என அவர்கள் கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே ஞானக்கடலாவேன். இந்த தேவ தர்மத்திற்கும் சொந்தமான அனைவரும் வந்து தங்களுடைய ஆசியை மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்வார்கள். இப்பொழுது மரக்கன்று நடப்படுகின்றது. எவரேனும் ஒருவர் உயர்ந்ததொரு அந்தஸ்தை பெற தகுதியானவர்கள் இல்லை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சில வீடு திரும்பி திருமணம் செய்து தொடர்ந்து அழுக்காகின்றார்கள். அவர்களால் உயர்ந்ததொரு அந்தஸ்தை கோர முடியாது என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகிறேன். ஆகைய நான் பிரஜைகளும் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும். வேறு எவ்வாறு நீங்கள் ராஜ்யத்தை அடைவீர்கள்? இந்த வார்த்தைகள் கீதையில் உள்ளன. இது கீதையின் யுகம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் ராஜயோகம் கற்கின்றீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆஸ்திவாரம் இப்பொழுது இடப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. பிராமண குலம் ஸ்தாபிக்கப்பட்டு உள்ளது. பிராமணர்களை பின்னர் சூரிய சந்திர வம்சத்தினர் ஆகின்றார்கள். மிக நன்றாக முயற்சி செய்பவர்கள் சூரிய வம்சத்தினர் ஆகுவார்கள். ஏனைய மத ஸ்தாபர்கள் வெறுமனே தங்களுடைய சொந்த மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றார்கள். பின்னர் அந்த மதத்தை சேர்ந்த ஆத்மாக்கள்
அவர்களது சமயம் தொடர்ந்து விரிவடைவதால் தொடர்ந்தும் அவர்களை பின்பற்றி கீழே வருகின்றனர். உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தின் விதை கிறிஸ்துவே ஆவார், உங்களுடைய விதையார் தந்தையே ஆவார், நம்மளுடைய விதையார் ஆதி சனாதன தேவி தர்மத்தின் விதை சிவனே, கிறிஸ்துவ மதத்தின் விதை கிறிஸ்து. எனவே அவர் வந்து பிரம்மாவின் மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். பிரம்மா மக்களின் தந்தை பிரஜபதா பிரஜபதா என அழைக்கப்படுகின்றார். மக்களுடைய தந்தை அவர் அவர் படைப்பவர் என அழைக்கப்படுவதில்லை, படைப்பவர் சிவபாபாதான். குழந்தைகள் அவர் மூலமே தத்தெடுக்கப்படுகின்றனர். பிரம்மாவும் படைக்கப்பட்டவர் அல்லவா? தந்தை வந்து இவருக்குள் பிரவேசித்து இவரை படைக்கின்றார். சிவபாபா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய குழந்தை. பிரம்மா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய சரீரதாரி குழந்தைகள், நீங்கள் அழுக்காகவும் அவலட்சணமாகவும் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்திலே நீங்கள் அதிமேன்மையான தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தேவர்களும் சூத்திரர்களும் இந்த முயற்சியை செய்ய வேண்டியதில்லை, பிராமணர்களாகிய நீங்களே தேவர்களாகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தந்தை சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். இந்த யுகம் மிகவும் குறுகியது, இதனாலேயே இது லீப் யுகம் என அழைக்கப்படுகின்றது. எவருமே இதை அறியார். தந்தையும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. புதிய உலகம் உடனடியாக உருவாக்கப்படும் என்றில்லை, தேவர்களாகுவதற்கு உங்களுக்கு காலம் கிடைக்கின்றது. நற்செயல்களை செய்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறப்பெடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக அழகானவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களே இவ்வாறு ஆகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது நல்ல செயல்களை செய்வதற்கு கற்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நல்ல தீய சமஸ்காரங்களை தங்களுடன் சுமந்து செல்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது அழகான மலர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் தொடர்ந்து நல்ல வீடுகளில் பிறப்பெடுப்பீர்கள். இங்கே நல்ல முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக நல்ல வீடுகளில் பிறப்பெடுப்பார்கள். எனினும் அது வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் பிறப்பெடுக்கின்றீர்கள். தீய செயல்கள் செய்பவர்கள் இல்லாத பொழுதே சொர்க்கம் ஸ்தாபிக்கப்படும், தேர்வு இடம்பெறும். தமோபிரதான அனைவரும் அழிக்கப்பட்டு பின்னர் புதிய தேவர்கள் கீழே வர ஆரம்பிப்பார்கள். சீரழிந்தவர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் கிருஷ்ணர் பிறப்பு இடம்பெறுகின்றது. அதுவரை மாற்றம் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும். அழுக்கான எவரும் இல்லாத பொழுதே கிருஷ்ணர் வருவார். அதுவரைக்கும் அவர்கள் தொடர்ந்து வந்து செல்வார்கள். கிருஷ்ணனுடைய பெற்றோர் அவரை பெறுவதற்காக முன்கூட்டியே தேவைப்படுகின்றனர். அந்நேரத்தில் நல்லவர்கள் மாத்திரமே இருப்பார்கள், யானை அனைவரும் சென்று விடுவார்கள். அப்பொழுது அது சொர்க்கம் என அழைக்கப்படும். கிருஷ்ணரை வரவேற்பவர்களாகி நீங்கள் மாத்திரமே இருப்பீர்கள். இது இன்னமும் இராவண ராஜ்யமாகையால் நீங்கள் நஞ்சின் மூலமே பிறப்பெடுத்திருப்பீர்கள். அவை தூய பிறப்புகளாக இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரமே முதலாவது தூய பிறப்பை எடுக்க முடியும். அதன் பின்னர் வைகுந்தமான புதிய உலகம் என உலகம் அழைக்கப்படுகின்றது. கிருஷ்ணர் சம்பூர்ணமான அழகான புதிய உலகிலேயே வருவார். இராவண சமுதாயம் முழுமையாகவே அழிக்கப்பட்டுவிடும். கிருஷ்ணருடைய பெயர் அவரது பெற்றோர்களின் பெயர்களை விட மிகவும் பிரபலியமானது. கிருஷ்ணரின் பெற்றோரின் பெயர்கள் அவ்வளவு பிரபலியமானதல்ல. கிருஷ்ணருக்கு முன்னர் பிறப்பெடுத்தவர்கள் யோக சக்தி மூலம் பிறப்பெடுப்பதில்லை. கிருஷ்ணரின் பெற்றோர் யோக சக்தி மூலம் பிறப்பெடுக்கின்றனர் என்று இல்லை. அவர் அவ்வாறாயின அவருடைய பெயரும் பிரபலியமாக இருக்கும். இது கிருஷ்ணரை பெற்றோர் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தது போன்று முயற்சி செய்யவில்லை என்பதையே நிரூபிக்கின்றது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது தொடர்ந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ராதையும் கிருஷ்ணரும் மாத்திரமே முழுமையான சம்பூர்ண ஸ்திதியை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை முதலில் சர்க்கதிக்குள் செல்கிறார்கள். பாவாத்மாக்கள் எவரும் எஞ்சிராத பொழுதே அவர்கள் பிறப்பெடுக்கின்றனர். அப்பொழுது தூய உலகம் என அழைக்கப்படுகின்றது. இதனாலேயே கிருஷ்ணர் பெயர் பிரபலியமானது, அவரது பெற்றோரின் பெயரும் பிரபலியமானது அல்ல. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது பல காட்சிகளை காண்பீர்கள். இன்னமும் காலம் உள்ளது, நீங்கள் எவருக்கும் விளங்கப்படுத்தலாம். இவ்வாறாக ஆகுவதற்கே நாங்கள் கற்கின்றோம். அவருடைய ராஜ்யம் இப்பொழுது உலகில் ஸ்தாபிக்கப்படுகின்றது. புதிய உலகம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இதுவரை நீங்கள் தேவ சமுதாயத்தினர் என அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் பிராமண சமூகத்தவர்கள், நீங்கள் தேவர்களாகப் போகின்றவர்கள். தேவ சமுதாயம் உருவாக்கப்படும் பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரங்கள் இரண்டும் தூய்மையானவை இருக்கும்.
ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், சரீரமும் தூய்மையாக இருக்கும். தற்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் இருந்து அதிமேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். இவை அனைத்தும் முயற்சி செய்வதற்கான விஷயங்களாகும். நீங்கள் நினைவின் மூலம் பாவ செயல்கள் செய்வதை வெற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் நினைவில் எடுத்திருப்பதற்கு மீண்டும் மீண்டும் மறக்கின்றார்கள் என கூறுகின்றார்கள். பாபா சுற்றுலா செல்லும் பொழுதும் நான் நினைவு செய்யாதிருந்தால் பாபா என்ன கூறுவார் என சிந்திக்கின்றனர். இதனாலே பாபா கூறுகின்றார், நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது நினைவில் நிலைத்திருங்கள். அனைத்தையும் செய்யும் பொழுதும் அதன் அன்பிற்கினியவரை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதிலேயே முயற்சி தங்கி உள்ளது. இந்த நினைவின் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அத்துடன் நீங்கள் அழியாத ஞான செல்வத்தையும் சேமித்துக் கொள்வீர்கள். ஒரு பின்னர் தூய்மையற்றவர் ஆகினால் அவரிடம் இருக்கிற ஞானம் அனைத்தும் முடிந்துவிடும். தூய்மையே பிரதான விஷயமாகும். தந்தை மிக நல்ல விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். வேறு யாரிடம் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி ஞானம் இல்லை. என ஆன்மீக ஒன்று குடல் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு சொந்தமானவை. உண்மையில் இல்லற பாதைக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமே பக்தி செய்ய வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அதிகளவு சக்தியை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அதிகளவு சக்தியை பெறுகின்றீர்கள். சன்னியாசிகளும் காட்டில் வசித்த பொழுது அந்த சக்தியை கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் தாங்கள் வசிப்பதற்கென பெரிய தொடர் மாடிகளை கட்டியுள்ளார்கள். அவரிடம் இப்பொழுது அந்த அளவிற்கு சக்தி இல்லை. அவரிடம் இப்பொழுது அந்த அளவிற்கு சக்தி இல்லை. நீங்கள் ஆதியில் சந்தோஷம் என்னும் சக்தியை கொண்டிருந்தீர்கள். பின்னர் அதை மறைந்து விடுகின்றது. அதுபோன்று அவர்கள் ஆரம்பத்தில் அமைதி சக்தியை கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்களிடம் அதுவும் இல்லை. முன்னர் அவர்கள் படைப்பு வரையோ அல்லது படைப்பையோ அவர் தாங்கள் அறியார்கள் என கூறிய பொழுது அவர்கள் உண்மையிலே கூறினார்கள். இப்பொழுது அவர்கள் தங்களையே கடவுள் என அழைக்கின்றனர். அவர்கள் சிவகோம் என கூறுகின்றார்கள். தந்தையை விளங்கப்படுத்துகின்றார். இந்நேரத்தில் முழு விருட்சமும் தமோ பிரதானம் ஆகி உள்ளது. இதனாலேயே நான் சாதுக்களையும் புனிதர்களையும் ஈடேற்ற வந்துள்ளேன். அப்பா வந்து சாதுக்களையும் புனிதர்களையும் கூட ஈடேற்ற வந்துள்ளேன். இந்த உலகம் மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள். எவ்வாறு ஒரு அழியாத பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிலும் பதியப்பட்டுள்ளது என்பதையும் அது எவ்வாறு மீண்டும் மீண்டும் அடிக்கப்படும் என்பதையும் எந்த ஆத்மாவும் புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்கள் சின்னஞ்சிறியர்கள். அவர்களில் பதிந்துள்ள அழியாத பாகங்கள் ஒருபொழுதும் அழிக்க முடியாதவை. இதையே புரிந்து கொள்வதற்கு மிகவும் தூய்மையான புத்தி தேவைப்படுகிறது. நீங்கள் நினைவு யாத்திரையில் போதையுடன் இருக்கும்பொழுது இது இடம்பெறும். நீங்கள் முயற்சி செய்யாத ஒரு அந்தஸ்தை அடைய முடியாது. இதனாலேயே இது நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் மேலேறினால் சொர்க்க அமிர்தத்தின் இனிமையை சுவைப்பீர்கள். ஆனால் இரட்டைகளிடமிணைந்து அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பதற்கும் பிரஜைகளில் ஒருவராக இருப்பதற்கும் இடையில் அத்தகைய பாரிய வித்தியாசம் உள்ளது. அதனால் நீங்கள் நல்ல முயற்சி பண்ண வேண்டும். அரசர்களுக்கு அரசராக ஆக வேண்டும், பிரஜையாக கூடாது என்றார் பாபா. ஒரே ஒருவர் அனைவருக்கும் கற்பிப்பதற்கு ஒரே ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார். நீங்கள் இதை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும் என பாபா மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். நான் உங்களை உலக அதிபதியில் ஆக்குவதற்காகவே உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஆகவே ஆசிரியரை குருவாகவும் இருக்கின்றார். தந்தை ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரும் தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையும் ஆவார். உங்கள் பாபா மிகவும் அன்பானவர் என குழந்தைகள் ஆகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அந்த தந்தையை அதிகளில் நினைவு செய்ய வேண்டும். அத்துடன் நீங்கள் சரியாக கற்கவும் வேண்டும். தந்தையை நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. தந்தை சகல ஆத்மாக்களையும் தன்னுடன் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். சகல சரீரங்களும் அழிக்கப்பட்டு ஆத்மாக்கள் வீடு திரும்பி தமது சொந்த மத பிரிவுகளின் வரிசைக்கேற்ப வசிப்பார். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தை நமஸ்தே சொல்கிறார்.
தாரணைக்கான சாராம்சம். உங்கள் புத்தியை தூய்மையாக்குவதற்கு போதையுடன் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். அனைத்தையும் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு அன்பிற்கிறைவரை நினைவு செய்வதனால் நீங்கள் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். இந்த குறுகிய யுகத்தில் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு தேவராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நற்செயல்களை செய்து நல்ல சமஸ்காரங்களை கிரகிப்பதால் நீங்கள் நல்ல குடும்பத்திற்குள் செல்வீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உலகின் ஒளியாகி காட்சிகளை அருளும் ஒரு உருவமாகுவதால் ஒரு கணப்பார்வையால் பக்தர்களை அப்பால் அழைத்துச் செல்வீர்களாக. உலகின் கண்களாகிய ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்து திருஷ்டியை பெறுவதற்கு முழு உலகம் காத்திருக்கின்றது. உலகின் ஒளிகளான நீங்கள் உங்களுடைய முழுமையான சம்பூர்ண ஸ்திதி அடையும் பொழுது, அதாவது நீங்கள் உலகம் உங்கள் சம்பூர்ணத்தின் கண்களை திறக்கும் பொழுது ஒரு வினாடியில் உலகம் மாற்றம் அடையும். அப்பொழுது காட்சிகள் அருளும் உங்கள் உருவங்களான ஆத்மாக்களாகிய உங்களால் ஒரு கணப்பார்வையால் பக்த ஆத்மாக்களை அப்பால் அழைத்துச் செல்ல இயலும். ஒரு கணப்பார்வையால் அப்பால் அழைத்துச் செல்லப்பட விரும்புவர்களின் வரிசை நீண்டதாக இருக்கும். அதனால் உங்கள் சம்பூர்ணத்தின் கண்களை திறந்தே வைத்திருங்கள். இப்பொழுதே உங்கள் கண்களை துடைப்பதையும் தூங்கி வழிவதையும் உங்கள் எண்ணங்களில் மூச்சி திணறுவதையும் நிறுத்திவிடுங்கள். அப்பொழுதே உங்களால் காட்சிகளை அருளும் ஒரு உருவமாக இயலும். ஸ்லோகம். ஒரு தூய சுபாவமே பணிவின் அடையாளமும் ஆகும். தூய்மையாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.